Hi guys, welcome to our channel Shadowgames. இனிக்கு நாம் என்ன பார்க்கப் போறனா PS2ல இருந்து Mcboot எப்படி பூட் பண்ணிட்டு கேம்ஸ் ப்ளே பண்றதுன்றத தான் நாம இப்ப பார்க்கப் போறோம். வாங்க गाइस இந்த வீடியோக்குள்ள போவோம். சோ இப்ப பாத்தீங்கன்னா எடுத்தேனோ உங்களுக்கு PS2 இருந்துச்சுனா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கிட்ட இருக்க Mcboot மெமரி கார்டு நீங்க போட்டுக்கணும். அதுக்கு அப்புறம் ஜாய்ஸ்டிக் ஃபர்ஸ்ட் ஸ்லாட்ல சொருவிக்கோங்க. அதுக்கு அப்புறமா வந்து உங்களுக்கு AV கேபிள், பவர் கேபிள் வந்து நீங்க இன்செர்ட் பண்ணனும். AV கேபிள் இப்ப இன்செர்ட் பண்ணியாச்சு. பவர் கேபிள் இப்ப இன்செர்ட் பண்ணியாச்சு. ஸோ இது மெக்பூட்டுன்றதுனால ஃபஸ்ட் இந்த ரெட் லைட் எரியுது பார்த்தீங்களா, இதை ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணணும், உங்களுக்கு டிவி அவுட்புட் வரும். இது மாதிரி நீங்கள் ஏவிக்கு மாற்றிக்கோங்க. டிவி அவுட்புட்டில் ஏவிக்கு மாற்றினோன்னா உங்களுக்கு அவுட்புட் வந்துட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே வரும், இப்படி வரும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவுட்புட் இப்படி வரும், பார்த்துக்கோங்க இப்படி வரும். இப்படி வந்த பிறகு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரௌஸ் அண்ட் சிஸ்டம் கான்ஃபிகரேஷன்ட்டு வரும். ஸோ இப்படி வந்தவொடனே நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரௌஸ் உள்ளே போகணும். ஸோ ப்ரௌஸ் உள்ளே போன பிறகு அடுத்தது என்ன பண்ணோன்னா ஒரு மெமரி கார்டு சிம்பிள் கார்டு பார்த்தீங்களா, அது உள்ளே போனோம். இதுதான் மெக்பூட். இப்போ ஒரு ஒலி ஓட்ட மாதிரி ஒயிட் கலரில் இங்கே தெரியுது பார்த்தீங்களா. இது இருந்து இருக்கும்போது பேக் பட்டன் ப்ரெஸ் பண்ணணும், ஓ ப்ரெஸ் பண்ணணும். மறுபடியும் ஒரு ஒலி ஓட்ட மாதிரி தெரியுதுங்களா, மறுபடியும் ஓ ப்ரெஸ் பண்ணணும். அப்போ ஓ மறுபடியும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ மெக்பூட் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மாறிடும். ஸோ ஃப்ரீ மெக்பூட் அப்படின்னு சொல்லி வந்த பிறகு நீங்கள் என்ன பண்ணணும்னா அடுத்தது வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணோன்னே திருப்பி இது மாதிரி ஒரு ஸ்க்ரீன் லோட் ஆகிட்டு வரும். லோட் ஆனோடனே நீங்கள் கீழே போகணும். கீழே போனீங்கன்னா ஓப்பன் PS2 லோடர் அப்படின்ட்டு இருக்கும், அதை போயிட்டு நீங்கள் எக்ஸ்பிரஸ் பண்ணணும். எக்ஸ்பிரஸ் பண்ணிங்கன்னா அப்போ உங்களுக்கு ஓப்பன் PS2 லோடர்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் அது வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். இதோ வந்துருச்சு. வந்தோடனே இது மாதிரி தான் செட்டிங்ஸ் டிஸ்பிளேன்னு இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா கேம் லிஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்கு பார்த்தீங்களா. கேம் லிஸ்ட்டுக்கு சர்க்கிள் ப்ரெஸ் பண்ணணும். ஸோ சர்க்கிள் ப்ரெஸ் பண்ணோன்னே உங்களுக்கு கேம் லிஸ்ட்டு இது மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் உங்கள் கேம்ஸு ஹார்ட் டிஸ்கோ பென்ட்ரைவோ என்ன வச்சுருக்கீங்களோ அதை இன்ஜெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கேம் லிஸ்ட் வந்துடும். இப்போ இன்ஜெக்ட் பண்ணியாச்சு. இப்போ எங்கள் கேம் லிஸ்ட் வரும் பாருங்கள். ஸோ வந்துருச்சு. இப்போ எதனா ஒரு கேம் நீங்கள் ஆன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த கேம் கிட்ட போயிட்டு நீங்கள் ஜஸ்ட்டு வந்து எக்ஸ் மட்டும் ப்ரெஸ் பண்ணால் போதும். நாங்கள் இப்போ பெயின் ஆன் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸு ப்ரெஸ் ஸோ எக்ஸ்பிரஸ் பண்ண பிறகு இது ரீட் ஆக ஆரம்பிச்சிச்சு. இது ரீட் ஆகி முடிஞ்ச பிறகு நம்மளுக்கு கேம் வந்து கரெக்டாக வர ஆரம்பிச்சிடும். ஸோ பார்த்துக்கோங்க இப்போ லோட் ஆகுது, அவ்வளோதான் கைஸ். ஸோ இதுதான் மெத்தடு மெக்பூட்லேருந்து பூட் பண்ணுறது.